வணக்க மக்களே, இந்த கொரோனா காலத்தில் லாக்டவுன் போட்டதுனால எல்லோரும் கவனமாக போயிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு சுயதொழில் பற்றியது தான். அதுக்கு முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம சுயதொழில் பற்றி பார்க்கலாம். சுயதொழில் சுயதொழில்னால் நாமளே சுயமாக ஒரு தொழில் செய்வது தான். அதாவது முதலாளி அல்லது எஜமான் நீங்களாக தான் இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் அனைவருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்று பார்த்தா, குறிப்பாக இளைஞர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை வேலையின்மை தான். இந்த வேலையில்லா திண்டாட்டத்தில் இளைஞர்களை பெரும்பாலானோர் எடுக்கிற முடிவுன்னு பார்த்தா வெளிநாடு போய் வேலை செய்கிறது. ஆனால் சுயதொழில் இதற்கு ஒரு சரியான தீர்வாக இருக்கும் என்றது யாருக்குமே தெரிகிறது. இதற்கு இரண்டு காரணங்களை சொல்லலாம். ஒன்று, அரசாங்க வேலைகள். மற்றது, சுயதொழில் பற்றிய போதியளவு அறிவின்மை அல்லது தேடலின்மை. அரசாங்க தொழில் எல்லோரும் எதிர்பார்த்து நிற்கிறது ஓய்வூதியம், அதாவது பென்ஷன், சலுகைகள், நிரந்தரமான வேலை என்பதற்காகவும் தான். அது மட்டுமன்றி இன்னுமொரு காரணம் என்று பார்த்தா, வெளிநாடு சென்று வந்தவர்களுக்கும் அரசாங்க வேலைகளில் இருக்கிறவங்களுக்கும் தான் கல்யாணம் பற்றி பேசுகிறதுக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறது. இன்னுமொரு இடத்துக்கு வேலைக்கு போகிறதுக்கு தான் நமக்கு தகுதி தேவைப்படும். உதாரணமாக அரசாங்க வேலையை குறிப்பிடலாம். இதற்கு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும், இன்டர்வியூ போய் அதில் செலக்ட் ஆகணும், அப்போ தான் நமக்கு வேலை கிடைக்கும். ஆனால் சுயதொழிலை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட அந்த தொழிலை பற்றி அறிவு திறமை இருந்தால் போதும். அது மட்டுமின்றி ஒவ்வொரு நாட்டும் அரசாங்கமும் இந்த சுயதொழில் மேன்மை மற்றும் வளர்ச்சிக்கு ஊக்கம் கொடுக்கும் வகையில் பல்வேறு பயிற்சி வகுப்புகளையும் லோன் வசதிகளையும் மற்றும் சுயதொழில் சம்பந்தமான பல்வேறு ஆலோசனைகளையும் பெறும் அமைப்புகளை கூட நிறுவியுள்ளது. உதாரணமாக இலங்கையில் என்விகோ பயிற்சி வகுப்புகளை குறிப்பிடலாம். இன்னொரு வீடியோவில் சுயதொழிலின் வகைகள், சுயதொழிலில் நாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகள், ஆலோசனை போன்ற பல்வேறு விடயங்களை பற்றி பார்ப்போம் என்று கூறி இவ்வளவு நேரமாக பொறுமையாக பார்த்ததற்கு நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் கேபி. நன்றி.